பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹு தஆலா சூரத்துல் ஹுஜராத் என்ற அத்தியாயத்திலே நேர்வழி பெற்ற மக்களினுடைய பண்புகளை அல்லாஹ் சொல்கிறான். உலாய்கஹுமுர் ராஷிதூன், நேர்வழி பெற்ற மக்கள் இவர்கள்தான் என்று அல்லாஹு தஆலா சில மக்களினுடைய பட்டியலை சொல்கிறான். அவர்களுடைய பண்புகளை பட்டியலிடுகிறான். ஒன்று அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஹப்பபை இலைக்குமுல் ஈமான். நீண்ட அந்த வசனத்திலே وَعَلَمُوا أَنَّ فِيكُمْ رَسُولُ اللَّهِ لَوْ يُطِيعُكُمْ فِي كَثِيرٌ مِّنَ الْأَمْرِ لَعَنِتُّمْ وَلَكِنَّ اللَّهَ حَبَّبَ إِلَيْكُمُ الْإِيمَانَ. ஒரு மனிதனுடைய உள்ளத்திற்கு மிகவும் விருப்பத்துக்குரியதாக ஈமான் மாறிவிடுவது, ஒரு மனிதனுடைய அன்புக்குரிய ஒன்றாக ஈமான் மாறிவிடுவது, ஒரு மனிதன் நேசிக்கின்ற ஒன்றாக ஈமான் மாறிவிடுவது. அந்த ஈமான் ஒரு மனிதன் நேசிக்கின்ற ஒருவரை போன்று அல்லாஹ்வை ஈமான் கொள்வதை அந்த மனிதன் தன்னுடைய உள்ளத்திலே ஆக்கி கொள்வது. ஒரு மனிதன் தான் நேசிக்கின்ற ஒருவருக்கு எல்லா அவருடைய நலன்களையும் இழந்து அவருக்காக பாடுபடுவது போன்று அல்லாஹுக்காக பாடுபடுவதிலே அவருக்கு அன்பு ஏற்படுவது. ஹப்பப இலைக்குமுல் ஈமான். இரண்டு, வஸ்ஸையனஃபி குலூபிக்கும், ஒருவர் தன்னை அலங்கரித்துக் கொள்வார். ஒரு மனிதன் தன்னை அலங்கரித்துக் கொள்வார். எப்படி? தான் அழகில்லை என்றால் தன்னை அழகுபடுத்துவதற்கு என்னென்னலாம் பயன்படுத்தி தன்னை அழகுபடுத்தி கொள்வாரோ, இது போன்று அந்த மனிதர் தன்னை அமல்களின் ஊடாக அலங்கரித்துக் கொள்வார். அல்லாஹு தஆலா சொல்கிறான், இல்லல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத், ஈமான் கொண்டு சாலிஹான அமல் செய்கின்றவர்கள். இங்கு அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஹப்பப இலைக்குமுல் ஈமான் வஸ்ஸையனஹு ஃபி குலூபிக்கும், உள்ளத்திலே அவர்களுடைய உள்ளத்திலே அவருடைய கல்புகளிலே ஈமான் அலங்காரத்துக்குரியதாக இருக்கும். அதுபோன்று மூணாவது அல்லாஹ் சொல்கிறான், வக்கர்ரஹ இலைக்குமுல் குஃபுர், அவர்களுக்கு அல்லாஹு தஆலா குஃப்ரை, இறை நிராகரிப்பை வெறுப்புக்குரியதாக ஆக்கி கொடுப்பான். நான் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா விரும்புகின்ற ஒரு மனிதன், ஈமானின் சுவையை உணர்ந்த மனிதன் எப்படி இருப்பான் என்றால், ஐயக்கூன் அல்லாஹ் ரசூல் வஹப் இலஹி மிம்மா சிவாஹுமா, அல்லாஹும் ரசூலும் உலகத்தில் இருக்கின்ற எல்லா பொருட்கள் மக்களை விடவும் அவருக்கு நேசித்துக்குரியதாக இருப்பார்கள். இது போன்று ஒரு மனிதனை அவன் நேசித்தால் அவன் அல்லாஹுக்காக நேசிப்பான். அதே போன்று அந்த மனிதன் குஃப்ரில் இருந்து பாதுகாக்கப்பட்டதன் பின்னால் மீண்டும் அந்த குஃப்ருக்குள்ளே செல்ல மாட்டான். நரக நெருப்புக்குள்ளே தூக்கி எறியப்படுவது போன்று அந்த மனிதன் அந்த குஃப்ரை வெறுப்பான். இது போன்று ஒரு மனிதன் இந்த குஃப்ரை வெறுக்கின்ற நிலை அவனுக்கு ஏற்படும். அல்லாஹ் உண்டாக்கி கொடுப்பான். கர்ரஹிலைமில் குஃப்ர வல் ஃபுசூக், அல்லாஹ்க்கு மாறு செய்வது, அல்லாவுக்காக அல்லாஹுடைய கடமைகளிலே பொடுபோக்கு செய்வது, அன்றாடம் வாழ்க்கையிலே அல்லாவுக்கு மாறு செய்து அல்லாவுடைய தூசினார்கள் சிபாபுல் முஸ்லிம் ஃபுசூக் என்றார்கள். ஒரு மனிதனை, ஒரு முஸ்லிமை ஏசுவது கூட அல்லாவுடைய தூசினார்கள் ஃபுசூக் என்று சொன்னார்கள். அதே போன்று கிதாலு குஃபுர், அந்த மனிதனோடு சண்டையிடுவது இறை நிராகரிப்பு என்று சொன்னார்கள். இந்த ஃபுசூக், அல்லாவுக்கு நாங்கள் பாவம் செய்கின்ற அந்த தன்மை வெறுப்புக்குரியதாகும். பாவத்தை அவன் நினைக்கின்ற பொழுது அவன் பாவத்தை நினைத்தாலே அவனுக்கு பாவத்திலே வெறுப்பு வரும். இப்படியான ஒரு நிலை ஏற்படும் நாளாவது. அடுத்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், குஃப்ரவல் ஃபுசூக் அவல் ஐஸ்யான், அல்லாஹுக்கு மாறு செய்வது. அல்லாஹ் உன்னை கடமையாக்கி இருக்கிறான், நாங்கள் அதை செய்வதில்லை. அல்லாஹ் உன்னை தடுத்திருக்கிறான், நாங்கள் அதை செய்ய போகிறோம். அல்லாஹ் உன்னை ஏவியிருக்கிறான், நாங்கள் அதை செய்யாமல் இருக்கிறோம். இது அல்லாஹ்விற்கு மாறு செய்வது. இந்த மாறு செய்வது, அல்லாஹுக்கு மாறு செய்வது அவனுடைய உள்ளத்திற்கு வெறுப்பாக மாறிவிடும். அப்படி மாறிவிட்டால் இந்த அஞ்சு பண்புகளும் அவனிடம் இருக்கின்ற பொழுது உலாய்கஹுமுர் ராஷிதூன், அவர்கள்தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்கிறான், ஃபதலம் மின் அல்லாஹி வ நிஅமா, இது அல்லாஹுடைய ஃபதல், சிறப்பு அல்லாஹுடைய அருள் என்றும் அல்லாஹ் இரண்டை சொல்கிறான். எனவே இந்த ஐந்து பண்புகள் நாங்கள் பரிசீலித்து பார்க்கலாம். நான் உண்மையான நேர்வழியை பெற்றிருக்கிறேன் என்றால் என்னிடத்திலே இந்த பண்புகள் இருக்கிறதா, என்னிடத்திலே இந்த ஈமானிய பண்பு, என்னிடத்திலே இந்த ஈமான் அலங்காரமாக என்னுடைய உள்ளத்திலே இருக்கிறதா, குஃப்ரும் ஃபுசூக்கும் பாவங்களும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதும் வரம்பும் இருவதும் என்னுடைய உள்ளத்திலே வெறுப்புக்குரியதாக இருக்கிறதா, அப்படி என்றால் நான் நேர்வழி பெற்றிருக்கிறேன். இல்லை, பாவத்திலே இன்பம் இருக்கிறது, பாவத்திலே எனக்கு நல்ல நல்ல அதிலே தான் ரசனை இருக்கிறது என்றால் இன்னும் நிச்சயம் அல்லாஹ்வுடைய நேர்வழி இல்லை என்று நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நேர்வழியை நோக்கி நாங்கள் செல்ல வேண்டும், நேர்வழியை நோக்கி நாங்கள் பயணிக்க வேண்டும். வல்ல அல்லாஹு தஆலா நேர்வழி பெற்ற கூட்டத்திலே அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கியருளானாக. வஆக்ரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.